தண்ணீர் பிரச்சனை, இந்த மாதிரியான சரியான கோடை காலங்கள் நடந்த ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திற்கான ஆயத்தை ஆகி போயிட்டாங்க. அங்க சூழ்நிலை என்னன்னு சொன்னா தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அப்ப உமர்லான் சொல்றாங்க, தண்ணீர் இல்லாமல் நாங்களும் எங்களுடைய வாகனங்களும் அடிந்து விடுவோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த களம் எப்படி சொன்னா, நாங்களும் சரி நாங்கள் வந்த வாகனங்களும் சரி மடிந்துவோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தண்ணீர் கஷ்டம் இருந்து. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு தண்ணீர் கஷ்டம் சொன்னா, சிலர் வந்து என்ன பண்ணாங்களா, ஒட்டகத்தை கீறி அந்த ஒட்டகத்துல தண்ணீர் பை இருக்குமாங்க, அந்த தண்ணீர் பையை பிழிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாங்க ஒட்டகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர். ஒட்டகம் வந்து நீங்க ஒட்டகத்தை வந்து நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, அது தண்ணீரை சேர்த்து வச்சுக்கணும். ஒரு 6 மாசம் 4 நாள் தான் தண்ணி இல்லாம, ஆடு மாடுறதுக்கு 3 நாள் 4 நாள். ஆனா ஒட்டகம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி விசித்திரமா படைச்சிருக்காங்க. அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பையை பிழிந்து வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இது போ மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்தால் அது அல்லாஹ் வந்து பெரும்பாலும் நன்மையவே இந்த சமுதாயத்தை தருகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சா அல்லாஹ் வந்து நன்மையைத்தான் நாடுகிறான், நல்லதைத்தான் உங்களுக்கு நாடுகிறான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு ஆண்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் துவா செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த நேரத்துல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா, சிரமங்களை சகித்துக் கொண்டால் அதற்கான கூலி என்பது மகத்தானது இல்லையா? அப்ப தன்னுடைய தோழர்கள் கஷ்டப்படும் சொல்லிட்டு அல்லாவுடைய தோழருக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் சில சிரமங்களை சகித்துக் கொண்டால் அதற்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலியை தருவான், அந்த கூலியை நம்முடைய தோழர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்களே தவிர சிரமப்படுவதற்கு விட மாட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே, நான் இந்த மாதிரி துவா செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு உடனே, ஆமா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. அப்படி துவா செய்யும் போது வெயில் நேரத்துல அல்லாஹ் வந்து மேகங்களை திரண்டு வர செய்கிறான். மேகங்களை திரண்டு வர செய்து மழை வந்து கொட்டோ கொட்டு கொட்டுகிறது. மக்கள் எல்லாம் தங்களிடத்துல இருந்த அந்த பைகளில தண்ணீரை சேகரித்துக் கொள்கிறார்கள், அது மாதிரி தங்களுடைய கால்நடைகளுக்கு போட்டுகிறார்கள், தாங்களும் தேவைக்கான அளவுக்கு பருகிக் கொள்கிறார்கள். இது போன்ற அளவுக்கு சேமித்து வைத்துக் கொண்ட பின்னால் அந்த மழை நின்றது. அதுக்கு பின்னால வந்து நாங்க பாக்குறோம் அந்த மேகத்தை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி வந்து இப்னு ஹிப்பான்ல வந்து நீங்க பார்க்க முடியும், இப்னு ஹிப்பான்ல நீங்கள் இந்த செய்தியை பார்க்க முடியும்னு சொன்ன. அப்ப வந்து கடுமையான ஒரு நேரத்துல கூட அல்லாஹுடைய தூளுடைய பிரார்த்தனை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்துல நமக்கு நலவு ஏற்படும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தோழராகவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் என்ன செய்றோம், இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றி அவருடைய ஈகை குணத்தை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அவர்கள் அளவுக்கு பிற மீது இறக்கப்பட்டு பிறருடைய வறுமையை போக்கக்கூடிய, பிறருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு குணமிக்க ஒருவரை அரிதாகத்தான் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வந்து பசியில இந்த மார்க்கத்திற்காக வாடியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படியே வந்து மதீனத்து வீதியில வெளியே வர்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே வீட்டிலிருந்து வெளியே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இன்ன நேரத்துல எங்க போறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் எங்க போறீங்க கேட்ட உடனே, அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களை பசிதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருச்சு, எங்களை பசிதான் வீட்டை விட்டு வெளியேற்றியது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு கேட்கிறாங்க, நீங்க எங்க இந்த நேரத்துல வெளியே வர்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ் வந்து அகிலத்திற்கெல்லாம் அறுக்குடையாக அனுப்பி அல்லாஹுடைய தூருடைய நிலைமைன்னு சொன்ன, நீங்கள் வந்து உங்களை வந்து எது வெளியே அனுப்பிச்சோ வீட்டை விட்டு அதே தான் என்னையும் வெளியே அனுப்பியது, அங்கேயேதான் நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எது வெளியே அனுப்பியது, வீட்டை விட்டு பசிதான் வெளியே அனுப்பியது. அப்ப வந்து மூன்று பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க, அங்கே வந்து பேரித்தங்குலையை வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க என்ற செய்தி எல்லாம் இருக்குது. அப்ப இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செலவிட்டதெல்லாம் ஏராளம் தாராளம், அவர்கள் வந்து அள்ளி கொடுத்ததெல்லாம் கணக்கிட முடியாது, அவர்கள் வந்து ஏழைகளுக்கு இறங்கியது, இறக்கப்பட்டது, பிறருடைய பசியை போக்குது, இப்படி எல்லாம் வந்து இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்திற்கு வந்த பின்னால், இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்திற்காக அனைத்தையும் துறந்த பின்னால் அவர்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் சந்தித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக நாம் சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு வந்து அள்ளி வழங்கிய ஒருவருக்கே வறுமை வரும் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் எதை நினைக்க வேண்டும், நாம் வசதியா வாழ்றோம், நாளைக்கு அல்லாஹ் தலைகளை மாத்துவான், தலைகளை அல்லாஹ் வந்து மாத்துவான்,
வறுமையை கொடுக்கலாம், கஷ்டத்தை கொடுக்கலாம், சோதனையை கொடுக்கலாம். அந்த நேரத்தில் என்ன சொன்னா, அவருக்கு சித்திகள் இல்லாமல் எப்படி மார்க்கத்திற்காக பொறுத்து கொண்டார்களோ இதுவும் அல்லாஹ்தான் அதை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய மார்க்கத்திற்காக போன்ற வன்மையை கஷ்டத்தை சந்தித்தார் என்ற செய்தி பார்க்கிறோம். பல செய்திகள்